மலரினும் மெல்லிய மனம், தேனினும் இனிய குரல், விஜிதா கணேசன். இவர் போகும் வழி எங்கும் காற்றும் கவிபாடும் சருகும் இலையாகும். குயிலும் இவள் குரல் தேடும். தன் இனிய குரலால் சமூக வலைதளங்களின் இசை ரசிகர்களை தன்வசம் ஈர்த்த இசை தாரகை. தமிழ், மலையாளம், தெலுங்கு என அனைத்து மொழிகளிலும் தன் குரலை பதித்துள்ளார். சரவணா கோல்ட் ஹவுஸ், ஏவிடி, மலபார் கோல்ட் போன்ற பல ஜிங்கிள்ஸ் இவர் பாடியது. இமான் இசையமைப்பில் இவர் பாடிய கோலங்கள் பாடல் 7 வருடம் தினமும் அனைவர் வீட்டிலும் ஒழித்து பட்டி தொட்டி எங்கும் சூப்பர் ஹிட். பழசிராஜா, கௌஸ்துவம் போன்ற பல மலையாள படங்களில் பாடியுள்ளார். தமிழில் மாயாண்டி குடும்பத்தார், ஞாபகங்கள், கோரிப்பாளையம், பௌர்ணமி மற்றும் தெலுங்கில் பிரேமா, மல்லிகா ஐ லவ் யூ, பழசிராஜா, ஜெய் சாம்பசிவா போன்ற படங்களில் பாடியுள்ளார். இசைஞானி இளையராஜாவின் சிம்பொனி திருவாசகத்திலும் பாடியுள்ளார். இவர் சமூக வலைதளங்களில் பாடிய பல பல பாடல்கள் மிகவும் பிரபலம். ஆசை முகம் மறந்து போச்சே, உன்னாலே என்னாலும், நினைத்து நினைத்து பார்த்தால் என பட்டியல் நீளும். சித்ரா, எஸ்பிபி, சுஜாதா, ஜானகி, யேசுதாஸ் போன்ற பல கலைஞர்களின் முன்னிலையிலும் அவர்களோடும் சேர்ந்து பாடிய பெருமைக்குரியவர். சில பாடல்களின் கவர் வெர்ஷன் இவர் பாடும்போது இவரே இதன் பாடகியாக இருந்திருக்கலாம் என தோன்றும். இசை மீது கொண்ட தீராத பற்றினால் விஜிதா, வினித், மாதவன், கோகுல், கணேஷ், கோபாலகிருஷ்ணன், அஜ்மல் கோஷ் ஆகியோர் இணைந்து ஸ்வர்கா, த வாய்ஸ் ஆஃப் நக்சத்ராஸ் என்ற பேண்ட் ஆரம்பிக்க அதை சுஜாதா அவர்கள் அறிமுகம் செய்தார். பின் இந்த பேண்டின் முதல் பாடலை சின்னக்குயில் சித்ரா அவர்களும், இரண்டாவது பாடலை இசை தேவதை சுஜாதா அவர்களும் வெளியிட்டனர். சூலினி சுனத வினோதனையில் தரணி தரணி, கீத மருதத்தில் காடம்புழா வாழும் போன்ற பாடல்கள் இவரின் சமீப ஹிட்ஸ்.
பென்னி கிருஷ்ணகுமாரின் சிஷியான இவர் இசையில் பல புதுமைகளை செய்ய வேண்டும் என தன் பயணத்தை தொடர்கிறார். இவரது இசை பயணம் வண்ண ஓவியமாய் மாற இந்த விருதை தூரிகையாக்குவதில் பெருமை கொள்கிறது இசை 24x7.